ஸ்டெர்லைட்ங்கிறது என்ன ஃபேக்ட்ரி? ஸ்டெர்லைட்டுங்கன்னா ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஐ திங்க். Which was the recent protest that happened in Tamil Nadu? The recent protest, actually, that is for that company they are polluting, no? Actually, I don't know. Sterlite. Sterlite, yeah. Okay. Sterlite for that. What company is Sterlite? Actually, I don't know the company name. Okay. Do you know how many people died there? Yeah, there's a protest in Tamil Nadu, and not in Tamil Nadu, in Tamil Nadu only. Okay. I heard in news and I got some videos from in YouTube. Okay. And I think one old man he died. Along with that, so many of them are died. Recent Tamil Nadu protest nadanchu enna theriyuma? Adha Tuticorin prachana. Okay. And the company per enna? Enna car idho Tamira aalu sonnanga. Tamira aalu. Aama. Illa company per? Company name அது என்ன கம்பெனி? தாமிரத்தை பத்தி அது ஒரு கம்பெனி, அது வேணா தெரியும். இல்ல இல்ல இல்ல, ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனி. ஓகே. ஸோ அங்கே எத்தனை பேர் இறந்தாங்க? எனக்கு தெரிஞ்ச 11 பேர். ஓகே. எதுக்காக போறாங்க? அதான் அந்த ஆலையிலேருந்து கழிவுகள்லாம் இருக்கு. கேன்சர். ஓகே. ஸோ அந்த கம்பெனி பேர் வந்து ஸ்டெர்லைட். ஆமாம், ஸ்டெர்லைட். ஸ்டெர்லைட். ஸ்டெர்லைட்ங்கிறது என்ன ஃபேக்ட்ரி? ஸ்டெர்லைட்டுங்கன்னா ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஐ திங்க். கன்ஃபார்மாக தெரியுமா? ஸ்டீல், காப்பர், கோல்டு. எது? காப்பர். 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 ஓகே. இங்கே வந்து மக்கள் எதுக்காக போகிறாங்க? மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ ஸ்டெர்லைட் ஆகிறனால நிறையா வந்து என்வரான்மெண்ட் நிறையா பொலியூட் ஆகுது. ஸோ அங்கே உள்ள பீப்புள், ஃபிஷர்லாம் நிறையா டேமேஜ் ஆகிறது. அந்த ரீசனுக்காண்டி அவங்க வந்து இப்போ பொலியூட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸ்டெர்லைட்டோட ஓனர் யார்? ஓனர் அகர்வாலோட பேர் தெரியல எனக்கு, பட் அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் இது பேருக்கு அகர்வால் இன்ஸ்டியூஷன். ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு, என்னன்னு தெரியுமா? ரத்தினி கேட்டால் எப்படின்னா சொல்கிறது, நிறைய நடந்துச்சு. சரி, கடைசியாக நடந்த ஒரு ப்ரொடெஸ்ட். கடைசியாவா? ஒரு ஃபேக்ட்ரிக்காக போகிறேன்னாங்க. என்ன ஃபேக்ட்ரி? ஸ்டெர்லைட்டுக்குண்ணா. ஓகே, சூப்பர். இது என்ன ஸ்டெர்லைட்ங்கிறது என்ன ஃபேக்ட்ரி? கெமிக்கல் ஃபேக்டரி தான் நான் கேள்விப்பட்டது. கெமிக்கலா, கோல்டா, காப்பரா, ஸ்டீலா, இது அதில் எதுவும் தெரிலண்ணா, நான் பேசிக்காக தான் கேள்விப்பட்டேன். ஓகே. எத்தனை பேர் இதில் இறந்தாங்க? 14 நினைக்கிறேன். 14. அப்புறம் எதுக்கு போகிறாங்க? ஸ்டெர்லைட்டுக்கு அகேன்ஸ்டாக போகிறாங்க. அதான் என்ன ஆகுது, நடக்குதுன்னு போகிறாங்க. அந்த கெமிக்கல்னால வேப்பரைஸ்ட் ஆகுறதுனால நிறைய பேர் செத்து போகிறாங்க. வாட்டர்லலாம் மிக்ஸ் ஆகுது அதனால. ஸ்டெர்லைட்டுங்கிறது என்ன ஃபேக்ட்ரி? மூணு ஆப்ஷன், காப்பர், கோல்டு, ஸ்டீலு. இதில் எத்தனை பேர் இறந்தாங்க? நீ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்களே. எதுக்காக போராடினாங்க? அட்லீஸ்ட் அதர்ஸ். நீங்கள் வந்து எத்தனை பேர் இப்போ இறந்து போனாங்க ரீசெண்டாக? 67. எதுக்காக வந்து மக்கள் போராடினாங்க? அந்த ஸ்டெர்லைட் ஃபேக்டரி வந்து முழுசாக மூடணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே. ஏன் மூடணும்னா? இல்லை, அதனால வந்து நிறைய ரசாயன கழிவு வந்து வெளியேறதுனால நிறைய பேர் வந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் அதை மூடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் போராட்டினதாக நியூஸ் வந்துச்சு. இந்த ஸ்டெர்லைட் ஃபேக்டரியோட ஓனர் யாருன்னு தெரியும்? வேதாந்தா தான் தாய் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாயம் குழுமம் வந்து வேதாந்தா அப்படிங்கிறாங்க. யார் ஹெட்டுங்கிறது இன்னும் சரியான தகவல் வரல. ரீசெண்டாக வந்து எத்தனை பேர் இறந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? 13 பேர். 13 பேர். மக்கள் போராட்டம் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான போராட்டம் தான் இது. இது வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப் இல்லைங்கிறது தான் உண்மையான காரணம். அதாவது இந்த போராட்டத்தின் முடிவு வந்து இந்த இறப்பு, 13 பேர் இறந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா சரியான ஒரு லீடர்ஷிப் இல்லை.